சாமியை பிடிச்சிருக்காங்க. கும்பலாசியே இல்லைன்னு சொல்லிட்டேமா கும்பலை பூஜை விடுறாங்கிறாரு. சாசி கேட்டாக கொடுக்க மாட்டேங்கிறார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடைய ஓசியா கூட்டி கொண்டு விடலாம நினைக்கிறீங்க? மாட்டேன்
இறைவனுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்றாங்க. சரி, முதல்ல கண்டு வந்து எச்சில் பண்ணுதோம். பால் குடிக்கும், கண்டு குடி பால் குடிக்கும். நிச்சயத்துக்கு அப்புறம் பால் எடுத்து ஒரு நாள் தான் கிளப்போம். கண்டு குடி பால் குடிக்குமா? அங்கதான் குடிக்கீங்களே. அதே பிறகு அபிஷேகத்துக்கு வருகிறது. ஒரு மருந்து அடிச்சுட்டா தெரியாது.
பார்த்தபோதெல்லாம் அந்த கம்பு பகுதியை பொழுது பச்சை நேரமா இருக்கும், மேல் பகுதி மஞ்சள் நேரமா இருக்கும். அதுதான் உண்மையாகவே உண்மையாக நல்ல பழுத்த பழம் பிடிச்சிருவாங்க. பழுத்தது மஞ்சள்னே அது சரியாக பழுத்தது கிடையாது, நச்சு மூலமாக பழுக்க வைத்தது. இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, பழங்கள்லாம் வச்சிருக்காங்க அங்க ஈ முக்கிய விஷயங்க, அது சுத்தமான அது சுத்தமான அதைத்தான் வாங்கி சாப்பிடணும். உலகம் பலவிதம், உலகம் அம்பலவிதம், உலகம் அம்பலவிதம். அது மாதிரி அந்த இறைவன் சொன்னாரு, நீ என்ன பழத்தை வேணாலும் பறி சாப்பிட்டுங்க, அதை சாப்பிட்டாலும் சரி, இதை சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் சரி, ஆனா மஞ்சள் மஞ்சேருங்க, ஒரு பழம் இருக்கு அதை பறிச்சு சாப்பிட்டாதீங்க. என்ன செஞ்ச உருவாகியது. சில காலங்கள் கழித்து இறைவன் வர்றார், அந்த படைத்த மனிதனை பார்த்து கேட்கிறார், என்னப்பா அன்னைக்கு கார் வரலாம் நிர்மாணமா தெரிஞ்சீங்க, இப்ப ஆலய ஆவரணமா அழிஞ்சுக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். ஐயா கடவுளே, வேற ஒண்ணும் இல்ல, அங்க ஒரு பழம் இருந்துச்சு, அந்த பழத்தை நான் பறிச்சு சாப்பிட்டேன், இதை சாப்பிட்ட காரணத்தினால இந்த செய்யணும் இதை செய்யக்கூடாது நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆரை அணியணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னேன். அந்த பழம் என்ன பழம் வாப்பா கேட்டு வாப்பா அப்படின்னாரு. ஒரு ஆரஞ்சு பழத்தை காட்டிக்க கூடாது, வேற மஞ்சள் இருக்கு எலுமிச்சம்பழம் அதை கூட காட்டிக்க கூடாது. போன சரியா சாப்பிட்ட கனிய பறிச்சு சாப்பிட்டத காமிச்சா பார்த்தா சீவனாகப்பட்டது. இனிமே இந்த கனியை சாப்பிட்டா விஷமாக கிடவுதற்கு சொல்லி அதை விஷமாக்கி விட்டார் அந்த கனியை. அது என்ன பழம் என்ன பழம் அது சொன்னாதான் தெரியும். சரி, அந்த கனியை சாப்பிட்ட காரணத்தினாலதான் இப்படி வந்துச்சுங்கிறத தெரிஞ்சு அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, இதை சாப்பிட்டா மேலும் அறிவாளி அறிவாங்க, எப்படி சித்தநிலை அடைந்து விடுவார்கள் அப்படிங்கிற காரணம், எல்லாரும் போய் சேர முடியாது இல்லையா, அதற்காக அதை விஷக்கனியை ஆக்கிட்டார். ஆனா இன்றும் சித்தர்களாகப்பட்டவர்கள் பகவானை கண்டு தெரிந்தவர்கள் சித்தர்கள், பார்க்க துடிப்பவர்கள். அப்ப அந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கனியை தான் அந்த விஷயத்தை சொன்னாங்க இல்லையா, அந்த கனியை பறிச்சா அதுல விதை இருக்கும், அது வந்து இந்த பச்சை மலர் தான், அந்த விதையை எடுத்து அதுல பாதியில அந்த கால் பகுதியை மட்டும் எடுத்து அந்த கால் பகுதி 48 நாட்கள் ஒரு மண்டலம், 48 நாட்கள் அந்த கால் பகுதியில துளி துளியா துளி கூட வராது, சத்திரியனா அப்படின்னு காட்டு கொடுத்துச்சு. சரி, அந்த ஒன்றாவது கிருஷ்ணாவப்பட்டவன் பரசுர
அவனுடைய கண்ணன் தன் தலையில் வைத்து மடியில் வைத்து தலை வைத்து அழைத்து படுத்திருக்கும் பொழுது இவனை எப்படியாவது காட்டி கொடுக்க முடியும். பலம் அதிகமான பலம் மிக்கவன் அந்த பலத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும். துடையில் துளைத்து வண்டாம் புரங்கி வழித்து ஓடியது கண்ணத்தில் ஈரப்பட்டது. பரசு நாமன் கண் விழித்து பார்த்தார். என்ன குலம் என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்னு தெரியாது. அவர்தான் எடுத்து வளர்த்தார். அதனால அவர்கள் வந்த வழியா அந்தனர் அது போல நானும் வந்தனார் இப்படி என்று சொல்லிவிட்டேன். எப்பொழுதும் போய் சொல்லி இந்த வீட்டத்தை எல்லாம் வெற்ற கொண்டாயோ அதெல்லாம் நேரத்தில் உனக்கு பண்ணி பாவத்தை கொடுத்தார். இப்ப இது காட்டி கொடுத்தது ஒரு காப்பாற்ற நினைத்த வந்து அது இங்கே என்ன மாதிரி வந்து ஞாபகம் காட்டி கொடுத்துச்சேங்க. பாவம் நம்மளுடைய சிசிய பிள்ளைதான். ஆனா இருந்தாலும் இதை காப்பாற்றலுமே அப்படின்னு சுற்றுலாச்சாரியார் வந்து சக்கலத்தைய போலி குச்சு கொய்யா மரத்தில் ஏறிக்கிட்டு வியா வியான்னு கத்துச்சான். பகிரதனுக்காக இந்த பூமியில சகர புத்திரர்கள் ஆளப்பட்டவர்கள்
மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற காரணம். அதனாலதான் அந்த கங்கை ஆப்பட்டாவில இங்க சிவனின் தலையிலிருந்து ஒரு துளி இரு துளியாக வந்து விழுகிறது. தவச்சாலை அடித்து சென்று அப்ப அவனு கோபம் வந்து நீ எல்லாம் ஒரு பொம்பள என்ன போச்ச கங்கையை பார்த்து சொல்றான் உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன பண்றேன் பாரு சொல்லிட்டு அவளை அடைக்கி ஒடுக்கி தன்னோட தன்னகத்தில அடைக்கி ஒடுக்கி வச்சுட்டேன். அப்ப முன்னால போயிட்டு இருந்த பகிரனை பாக்குறான், என்னடா இந்த புப்பள புள்ள பின்னாடி வந்து ஆளை காணப்ப அப்படின்னு சொல்லி பாக்குறேன். கங்கையை காணும் அங்க பார்த்தா ஒரு முனிவர் மட்டும் இருக்கிறார். அவரிடம் சென்று கேட்கிற ஒரு பெண் வந்தார். அப்ப அகப்பா வந்துட்டு இருந்தா ஆணவத்துல வந்தா ஏன் பிடிச்சி அடிச்சு தள்ளிட்டு வந்த காலத்தால அவளை அடைக்கி ஒடுக்கி நான் தான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் தான் இப்ப வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த முடிவு சொன்னாங்க. அப்ப சொன்ன என்ன சொன்னே திரும்ப என்னாச்சு அப்படின்னா அப்படியே பகிரனுடைய வேண்டுகோளை கிடங்க செவி வழியாக சிறிதளவு நேரத்தான் வந்தான். அந்த செவி வழியாக விட்ட சிறுதளவு நீரை ஆர்ப்பரித்துக் கொண்டு சென்றது. அது பாதாள உலகம் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு என்ன நாடா இருக்கு தெரியுமா? அந்த சகர புத்திரர்கள் இருந்த இடம், அந்த அஸ்தி கரைத்த இடம் இன்றைக்கு அர்ஜென்டினா அப்படிங்கிற ஒரு நாடா என்ன சொல்லி கொடுத்தாரு? இந்த சிலையை கீழே வைக்காத, வச்சுட்டா
பூமியில வச்சுக்கா எடுக்க முடியாது அப்படி சொல்லித்தான் கொடுத்தார். வாங்கிட்டு வந்தவர் யாரு? இலங்கையுடைய அதிபதி ராமருடைய தம்பி விபீஷணாகப்பட்டவன். அவர் சிலையை வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு போவதற்கு நீர் உருவாக ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த சிலையை அவன் இலங்கை கொண்டு போயிட்டான் அப்படின்னா இலங்கை செல்வ செழிப்போடும். ஏற்கனவே செல்வ செழிப்போடதான் இருந்துச்சு, இன்னும் மீண்டும் அடிக்க முடியாது. ஏற்கனவே ராவணன் அகம்பாவத்தை வந்தான். அடுத்து வரக்கூடியவர்களும் மிகப்பெரிய ஒரு ஆணவத்தில் இருந்து விடுவார்கள் அப்படிங்கிற நினைத்து என்ன பண்ணாங்க, இதை அங்கே கொண்டு போக விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக விநாயக பெருமானை குறைவிட்டார்கள். விநாயகர் என்ன பண்ணாரு, ஒரு மாடு வைக்கிற சிறுவனை வந்தார். அப்ப இவனுக்கு நீர் உபாதை ஏற்பட்டது. அங்கே அதை மாடு வைத்துக் கொடுத்த சிறுவனை பார்த்து இதை கையில வச்சது, நான் நீர் உபாதைக்கு போயிட்டு வந்துடுறேன், அதாவது நீர் உபாதை என்றால் சிறுநீர் கழித்து விட்டு வந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்ப அவன் சொன்னா, சிறு குழந்தையாக இருந்தவன், நான் மும்முறை அழைப்பேன். ஆமா, நானும் சின்ன பையன், இதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல, அந்த சிலைய அதனால நான் மும்முறை அழைப்பேன், நீ வரவேல வச்சுட்டு வருவேன் சொன்னான். இவரை கூப்பிட்டு பார்த்தாரு, நீர் உபாதை அதிகமா போயிட்டேருச்சு. மூன்று தடவை கூப்பிட்டு பார்த்தாரு, இவர் வரல, சிலையை வச்சுட்டு போயிட்டார். அந்த சிலை என்ன அப்படின்னா, இன்று இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமான். அந்த திரு அரங்கனாகப்பட்டவன் என்று எங்க பார்த்துக்கிட்டு இருக்கான், இலங்கையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா, தென்திசையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தாலதான். ஏன்னா ஸ்ரீராமன் இன்னைக்கு இலங்கையை பார்த்து இப்படி ஒரு செல்வ செல்வம் மிக்க நாடாக இருக்கிற நினைத்தான். போல ஆட்சி புரிய வேண்டும், அப்பேற்பட்ட செல்வ செழிப்பாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசையில இருக்கக்கூடிய மாணவரம் அங்கே இலங்கை மாணவரம் வந்தோம். ஆஞ்சநேயர் நினைக்கிற கூட பெரிய விஷயம் இல்லைங்க. ஸ்ரீராமன் எதற்கும் ஆசைப்படாதவர், ஏகபத்தினி வரதன் அல்லவா, அப்பேற்பட்ட ஏகபத்தினி வரதாகப்பட்ட ஸ்ரீராமனை இலங்கையை பார்த்து இப்படி ஒரு சிறப்புமிக்க நாளாக இருக்கிறது அப்படி ஆச்சரியப்பட்ட அந்த இலங்கை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பொருளாதாரத்துல சிக்கி சின்ன புண்ணமாகி நிலைக்கு வந்து, அதற்கு காரணம் என்ன, அன்று ஏற்பட்ட சண்டை என்று நடந்து கொண்டிருக்கிறது. விபீஷணனுக்கு ராமன் தான் பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். அவர் செய்து வைக்கும் பொழுது ராவணன் இந்த அலையை நோக்கி நான் நீராட வேண்டும் என்று விபீஷணனிடம் கேட்கிறார். விபீஷணன் அண்ணனோட குளியல இந்த பகுதியில் அங்க போய் குளியல் நீராடி விட்டு வாருங்கள் அப்படின்னு ராமன் அனுப்பி வைக்கிறார். அந்த குளியலுக்கு சென்ற உடனே ராமன் திகைத்து போனான். எப்படி அங்கே நவ ரத்தினங்களால் பதித்த ஒரு சுவர் ஒரு பக்கம் நேரடியாக கடற்காயப்பட்ட நீராகப்பட்டது அந்த சுவற்றி பட்டு மீண்டும் இவன் வேடிக்கு செல்லுவான். அப்ப அந்த அந்த மாதிரி சவன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிலவை அப்பவே ஏற்படுத்தி ரொம்ப கலை நுணுக்கத்தோடு கட்டி வைத்தாலும் குளிரதே ராவணன். இதை பார்த்து ஆகப்பட்டான் ராவணன். ராவணனாகப்பட்டவன் ஆய கலைகள் 64 அடிச்சக்கூடிய தெரிந்தவன், கலைகள் கட்டறிந்தவன். அப்பதான் ராவணே ஆசைப்படாத இப்பேற்பட்ட ஒரு கலை நுணுக்கம் தெரிந்தவன் ராவணன். எப்பேற்பட்ட ஒரு நுணுக்கம் அவனுக்கு, எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை, அப்பேற்பட்ட ராவணனை சீ சுலபமாக அழித்து விட்டு என்று வருந்தி கொண்டான் ராவணாகப்பட்டவன். ராவன் லட்சுமணன் ராவணனை அழைத்து விட்டு அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ராவன் குற்றிலும் குளிரமாக கிடைக்கின்றான். அந்த தருணத்துல ராவணன் போய் நீ போய் அவரை எப்படி அரசாட்சி செய்த கேட்டு விட்டு வா அப்படின்னு சொல்லி லட்சுமணனை ஸ்ரீராமனை அனுப்பி வைத்தார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பிரிவு ராவணாகப்பட்டான். இது ஒருஷியனை காப்பாற்ற நினைத்தவன் சுக்ராச்சாரியன் தூது எங்கே போச்சு, இதை பிரித்தவன் அப்படின்னு ஒரு துளைத்து சென்றது துளைச்சிச்சே கர்ணனாகப்பட்டவன் என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக முனிவர்களால் சேர்ந்து நடத்திய யாகத்திற்காக பிரம்மலோகத்திற்கு செல்கின்றான், அடுத்து கைலாகத்திற்கு செல்கின்றான், அடுத்து செல்கின்றான். அது பிருங்கு முனிவர், இது பிருங்கு முனிவர். அதை இன்னொரு பிருங்கு முனிவர் இன்னொரு விஷயத்துல என்ன பண்ண அப்படின்னா, சிவனுக்கே சாபம் கொடுத்தவர். இந்த விஷயம் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் அது அந்த சாபத்தை சொல்லுமா. இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சிவனுக்கு இந்த பிரம்மண பிரணவத்தினுடைய பொருள் தெரியாம இல்லை. என்னுடைய தந்தையாகப்பட்ட பிரம்மனை கொட்டி
முருகர் சிறை அடைத்தார். நீங்க அந்த சிறை பக்கத்துல இருந்துதான் இருக்கு. வராடி மொழி என்று சொல்லக்கூடியது கந்தவெறுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் கந்தவெறுப்பு பேர். இங்கதான் அழைச்சார். அப்படி சிறை அடைத்த காரணத்தினால பிரம்மாவுக்கு அந்த பிரணவத்தோட பொருள் தெரியல. தெரிஞ்சதும் நினைப்பாங்க. அந்த காரணத்தை அடுத்து நம்ம முறையை பேசும்போது சொல்றேன். எல்லாத்தையும் இங்கேயும் சொல்லிட்டோம்னா அடுத்த விஷயங்கள் அதனால தகவல் என்ன காரணம் சிவன் சொல்ற என்ன காரணம் அது அவர் தெரிஞ்சு சொல்லாம இருந்தாரா இல்ல ஏதாவது சாபமா அப்படிங்கிற காரணம் அதுக்கு காரணம் ஒரு முடிவன். எந்த முடிவன் நீங்க சொன்ன புரிந்து முடிவன் அந்த முடிவு அது முத கொடுத்த அந்த சாபம் சொல்லுறாங்க. இந்த சாபம் கொடுத்த காரணத்தினாலதான் அந்த பிரணவத்துக்கு அவர் சிவனுக்கே பொருள் தெரியும். அதை அடுத்த பகுதியில் வந்தா தான் பேசுவோம். அப்ப சிவனின் சக்தி புரிந்தது இந்த புரிஞ்சிய முடிவு புரிஞ்சியா புரிவான்னு கேட்டதான் தேவை. சிவனை மட்டுமே வழங்கியவர சக்திக்கு கோபம் வந்துருச்சு. இவளுக்கு கோபம் வரலாமா? நான் பார்த்து சக்திக்கு கோபம் வந்ததுல உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி மாயுடைய
மாயனுடைய பார்வை எப்படிப்பட்டது? ரெண்டு பயம் நிறைந்த பார்வை. என்னால் விலங்கு வருமோ அடித்து விடுமோ அப்படின்னு பயந்து பயந்து கொண்டே பஜந்து பயந்து கொண்டது. அப்படிப்பட்ட வழி உன்னுடைய வழி இல்லாத காரணத்தால்தான் உண்மை அந்த வழிக்கு மாண்வழிக்கு ஒப்பிட்டு போறவில்லை. பொதுவாப்ப வேல்வெளி யாருக்கு இருக்கும்? சக்திக்கு இருக்கும். சக்தியின் மொழிதான் வேல்வெளி. அதாவது ஒண்ணு வேல்வெளின்னு வரீங்க. அடுத்து இந்த கயல்வெளி யாருக்கு இருக்கும் அப்படின்னா தும்பா நகரமடிச்சிடக்கூடிய வரையாட்சி முடியக்கூடிய மீனாட்சி இருக்கக்கூடியது. அதே மாதிரி மலர்வெளி யாருக்கு இருக்கும்? என்னுடைய தாயகப்பட்ட சரஸ்வதி அங்க இருக்க வர முன்னாடி முதலில் வந்தவன் சொன்னேன். இன்னைக்குதான் இந்த இரு பகுதியும் முருகனும் அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு பொண்ணு பார்க்க முடியாத தம்பி. காட்டு பகுதி இல்ல அந்த சிறுவர்களாக இருக்கும் பொழுது உருட்டே தெரியும் உட்காந்துருக்கும். அதை போய் அப்படி தொட்டு தெரியாம கை பட்டச்சு வச்சுக்கணும். அப்படி ஒரு நறுமண கமலம் வாசனை, அப்படி ஒரு வாசனை வரும் சொல்றேன். அப்படி ஒரு வண்டி இருக்கு. ஆனா உண்மை பாப்பார வண்டி வச்சக்கூடிய பசுமை நிறமுடைய அந்த பொன்வண்டிக்கு ஒப்பிட்டு போறேன். அந்த வண்டி வெளிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவா உயிரினங்கள் அத்தனைக்குமே வெளிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வெண்மையில கரும இருக்கும். ஆனா இதுல இன்னொரு வழி இருக்குங்க, காந்த வழியை வச்சுருவாங்க. பார்வைகள் பலவிதமாங்க, பறவைகள் தான் பலவிதம் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன், பார்வைகள் பலவிதம். கோப பார்வை, ஓரவழி பார்வை, குத்து பார்வை, காம பார்வை, போதை பார்வை, இப்படி பல விதங்கள் இருக்கு பார்வை. அது மாதிரி முகத்தில் தெரியும். ஒவ்வொரு ஊர்களையும் ஒளிச்சித்திரம் சொல்லி அப்படி போடுவாங்க. அது அருமையா கேட்கறதுக்கு திருவிழாரன் கர்ணன் ஒளி நாளா மட்டும் அது மட்டும் கேட்கும். அது நல்லா இருக்கும், அற்புதமா இருக்கும், கேட்கறதுக்கு சிறப்பா இருக்கும். ஆமா இந்த விதி அப்புறம் என்ன கௌரவமா, கௌரவம் அது கர்ணன் இப்படி பழத்துல உள்ள இதெல்லாம் போடுவாங்க. நம்ம கேட்கறதுக்கு இல்லைங்க, கிராமங்கள்ல ஒளிவரிக்கே போடுவாங்க, போடுவாங்க திரைப்படங்களாகவும் ஓட்டுவாங்க. அப்படி திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதானே
சிட்டுக்குருவிக்காக அந்த சிட்டுக்குருவிக்காக நான் கழிப்பையே கட்டாம வச்சிருக்கேன். அந்த சிட்டுக்குருவிக்கு எல்லாம் தயார் பண்ணி அதை என்ன பண்ணுவேன், அந்த குழாய் இல்லவே கீழே கொண்டு வர குழா, அந்த குழாய வந்து இன்னும் முடிவு பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ளே வைக்கல சேர்த்து வச்சு வைக்கல அதே சிட்டு தான் மகிழும் அம்மா இந்த வேலை புரிஞ்சு பூமி அப்படிங்கிற காலத்தினாலே
அப்படி எல்லாருக்குமே சுற்றி கொடுப்பதாகவே அதனால சூரிய அஸ்தமனத்திற்குள்ளே அந்த அமர்களை திருமணம் காட்டாவிட்டால் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ விசிக்கிறமா வந்து ஓட ஓடி வாங்க.